புதுச்சேரியில் கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று புதிய ஆட்சி அமைத்தது. இதையடுத்து மாநில முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா ஆகியோரும், பாஜக தரப்பில் நமச்சிவாயம், சாய் ஜே சரவணகுமார் ஆகியோரும் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அமைச்சராக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் பெண் ஒருவர் அமைச்சரானார். இதனால் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி அடைந்தனர். ஆனால் அது முதலமைச்சர் ரங்கசாமியின் முடிவு என்பதால் அனைவரும் அமைதி காத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து போக்குவரத்துத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து சந்திர பிரியங்கா சுறுசுறுப்பாக செயல்பட்டார். பேருந்தில் சென்று பயணிகளின் குறைகளை கேட்பது, தொகுதியில் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க உடனுக்குடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி தீர்வு காண்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் திறம்பட செயல்பட்டார். தனது இலாக்காவில் உள்ள அனைத்து துறைகளின் பிரச்சினைகளையும் அறிந்து அதற்கான தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 6 மாதமாக அவரது குடும்பத்தில் பிரச்சினை இருந்து வந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 4 தேதி ரங்கசாமியின் பிறந்த நாளில் நெடுங்காடு மற்றும் காரைக்கால் பகுதியில் வைக்கப்பட்ட பேனர்களில் சந்திர பிரியங்காவின் படம் மட்டும் இருந்தது. இதற்கு முன்பு சந்திர பிரியங்கா மற்றும் அவரது கணவர் படம் இருக்கும். இதனால் அவரது குடும்பத்தில் பிரச்சினை இருப்பது வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. இந்நிலையில் அவரது துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் உள்ளிட்ட கட்சி நிகழ்ச்சிகளில் சந்திர பிரியங்கா அதிகமாக தலை காட்டாமல் இருந்துள்ளார். இது தொடர்பான புகார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி காதுக்கு சென்றது. அவரும் சந்திர பிரியங்காவை அழைத்து பல அறிவுரைகளை வழங்கியுள்ளார். ஆனாலும் அவரது நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இந்நிலையில் சந்திர பிரியங்கா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கவர்னர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அளித்தார். ஆனால் சில நாட்களுக்கு முன்பே சந்திர பிரியங்காவை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னர் தமிழிசையை சந்தித்து சந்திர பிரியங்காவை அமைச்சரவையில் இருந்து நீக்க பரிந்துரை செய்ததாகவும் முதலமைச்சரின் பரிந்துரையை கவர்னர் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பதவி பறிப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பாக இதனை அறிந்த சந்திர பிரியங்கா தனது அமைச்சர் பதவியை தாமாக முன்வந்து ராஜினாமா செய்தார். மேலும் காரைக்காலுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதில் ரங்கசாமி எப்போதும் முன்னுரிமை கொடுப்பார். அங்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதால் அங்கு 3 முறை வெற்றி பெற்ற திருமுருகன் அமைச்சராகும் வாய்ப்பு உள்ளதாக அக்கட்சி நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். ஆனால் யார் கணக்கு எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் ரங்கசாமி கணக்கு போட்டு ஏற்கனவே தனது மனதில் தனி முடிச்சு போட்டு வைத்திருப்பார். அவர் நேரம் பார்த்து அதை வெளியிடுவார், அப்போதுதான் தெரியவரும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனா்.